கடவுளே, உங்க அன்பை எப்படி சொல்ல? தொடரும் உயிரை கிடவா
தெரியன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை உறவை வளர்த்திடவா, மத்தேயுவின் நற்செய்தி அத்தியாயம் 6 இறைச் சொற்றொடர்கள் 7-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்து அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போத்த பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும், மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார், மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, கடவுளுக்கு பிடித்த ஜபம், கடவுளுக்கு பிரியமான ஜபம் என்னவாக இருக்கும் என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. அதிகமான வார்த்தைகளை சப்தம் போட்டு அடுக்கி கொண்டு செல்வது, மனப்பாடம் செய்த இறைவார்த்தைகளை அடுக்கி கொண்டு செல்வது, இதெல்லாம் ஒரு ஜபமாக இருக்க முடியுமா? ஆனால் ஜபத்தின் ஒரு பகுதியாகத்தான் இது இருக்க முடியும். இரண்டாவது, நம்முடைய தேவைகளை ஒரு கடவுளுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அவர் கடவுளாக இருக்கவும் முடியாது. நாம் சொன்னாதான் அவருக்கு தெரியும், அல்லது தேவையை சொன்னாதான் அவர் தருவார் என்று சொன்னால் அவர் ஆண்டவருக்குரிய இடத்தில் இருக்கிறாரா என்பது எனக்கு கேள்விதான். மூன்றாவது, கடவுள் நம்மை மன்னிப்பதால் தான் நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிறோம். அதுபோல நாமும் பிறரை மன்னிக்காமல் இருந்தால் எப்படி உலகத்திலே தொடர்ந்து நம்மால் ஜீவிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி. கடவுள் நமது தேவைகளை அறிந்தவராகத்தான் இருக்கிறார். எனவே நமது தேவைகளை அறிந்திருக்கிற கடவுளிடத்திலே நாம் நமது தேவைகளுக்காக மீண்டும் மீண்டும் ஜபிக்க வேண்டியது தேவையா? ஒருவர் ஒரு தகவலை அறிந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோமே, அவரிடத்தில் அவர் அறிந்த தகவலை சொல்வதானால் ஏதாவது மாற்றம் வரப்போகிறதா, அல்லது ஏதாவது நன்மை இருக்கிறதா? நிச்சயமாக இருக்க முடியாது. அதே போலத்தான் நாம் கடவுளுக்கு தெரிந்த நமது ஏக்கங்களை, தேவைகளை, வேண்டுகளை மீண்டும் மீண்டும் சொல்வதானால் அது சரியான ஜபமாக அமைந்துவிட முடியுமா என்பது கேள்விதான். அப்படி என்றால் ஜபம் அல்லது வேண்டுதல் என்பது என்னவாக இருக்கும்? கடவுளை நாம் தினமும் ஒவ்வொரு நொடியும் போற்றி புகழ்வதும் அவருக்கு நன்றி செலுத்துவதுமாகத்தான் இருக்க முடியும். அதே வேளையில் கடவுள் எதை நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்வதுதான் உண்மையான ஜெபமாக இருக்க வேண்டுமே ஒழிய, நாம் சொல்வதை கடவுள் செய்வது ஜெபமாக மாறிவிட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஆதங்கமாக இருக்கிறது. அது குறிப்பாக இந்த இறைவாக்கு பகுதியிலே கடைசியிலே கேட்டோம், மன்னிக்கப்படும், நாம் மன்னிக்கப்படுவது போல பிறரை மன்னிக்க வேண்டும். அவர்கள் நம்மை ஒதுக்குறார்களோ அல்லது நம்மை விட்டு ஒதுங்குகிறார்களோ என்பது அவருடைய பாடு, நான் ஒதுக்குகிறேனா நான் ஒதுங்குகிறேனா என்றுதான் நம்முடைய கேள்வி. எனவே பிறரை மன்னிக்கிற பொழுது அது மிகப்பெரிய ஜெபமாக மாறும். அன்புக்குரியவர்களே, உண்மையான ஜெபம் மக்கள் பல திருத்தங்களை நாடி செல்வதா? வழக்கமாக சொல்லுவாங்க, வீட்டில் அம்மையை பார்க்க மாட்டா, மாமியாரை பார்க்க மாட்டா, மாமனரை பார்க்க மாட்டா, அப்பனை பார்க்க மாட்டா. ஆனால் இப்படி யோசேப்பை தேடி திருத்தலம் செல்வார்கள், அன்னை மரியாளை தேடி திருத்தலம் செல்வார்கள், அந்தோனியாரை நாடி திருத்தலம் செல்வார்கள். இங்கே உள்ள அந்தோனியாரையும் அந்தோனியம்மாளையும் விட்டுவிட்டு, இங்கே உள்ள மாதாக்களை விட்டுவிட்டு, இங்கே உள்ள அப்பன்களை ஜோசப்புகளெல்லாம் விட்டுவிட்டு அங்கே தேடி செல்வதிலே என்ன விசுவாசம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியலை. நான் வேண்டாம் என்று சொல்லலை, இதுதான் முதன்மையானதாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு நன்றி செலுத்த நாம் எப்பொழுதும் எங்கும் செல்லலாம்,
தங்களது விண்ணப்பங்கள் எப்படியாவது கடவுளால் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக பல நேர்ச்சிகளையும் இதற்காக செய்கிறோம். ஆனால் கடவுள் சன்னதியிலே நாம் வருகிற பொழுது அவரை போற்றி புகழ்ந்தாலே அது சிறந்த ஜெபமாக இருக்க முடியும். நாம் எண்ணிலடங்காத வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கவில்லை. நாம் அவரது மாட்சிமையை மகத்துவத்தை புகழ்ந்தேற்ற ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஜபிக்கின்றவர்கள் அதிகமான பேர் பணத்துக்கு பின்னாலத்தம் போறாங்க, வியாபாராக மாற்றுகிறார்கள், நிறைய நிறுவனங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய சொந்த பெருமையை பறைசாற்றுவதற்காக அதிகமான பேர் ஜபிக்கிறார்கள். அதன் வழியாக வேற கல காரியங்களும் நடந்ததாக தெரிகிறது. அன்புக்குரியவர்களே, பல வேளைகளிலே நமது ஜபம் பல வார்த்தைகளை கொண்டு அமைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது சிறந்த ஜெபம் என்று நாம் நினைக்கிறோம். அது ஒரு கவர்ச்சி, ஒரு மாயை, ஒரு தோற்றமாகத்தான் இருக்கும். அது உள்ளத்திலிருந்து அடி ஆழத்திலிருந்து வருகின்றவைகளாக இருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது தலையிலிருந்தும் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளாகத்தான் அதிகமாக இருக்கு. எனவேதான் அந்த வார்த்தைகளை, அந்த ஜெபத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான பேர் கடைபிடிப்பது இல்லை. இது தவறான ஒரு பார்வை. நமது ஜெபம் எளிய ஜெபமாக, அமைதியின் ஜெபமாக, நன்றியின் ஜெபமாக, மன்னிப்பின் ஜெபமாக இருக்கட்டும், எண்ணிக்கையில் குறைந்த வார்த்தைகளை கொண்ட ஜெபமாக இருந்தால் அதை விட ரொம்ப நல்லது. கடவுளை போற்றுவதாகவும் புகழ்வதாகவும் நம்முடைய ஜெபங்கள் அமையட்டும். ஆமே. நலிந்தோரை தூக்கிவிடும் ஆண்டவரே, மனிதர் அனைவரும் நீர் குமிழி போன்றவர்கள், ஆயினும் கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இரத்த போக்குடைய பெண் இயேசுவின் ஆடையை தொட்டார், அது அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான இறை நம்பிக்கை. எனவே லூக்கா 8:48 பார்க்கின்றோம், மகளே உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது என்று இயேசுவின் நலம் வழங்கும் வார்த்தையை பெறுகின்றார், குணமடைகின்றார். ஆண்டவரே, இந்த பெரும் தொற்று, கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை காலத்திலும் மத்தேயு 14:27 சொல்வது போல துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், இயேசுவின் துணிவு தரும் வார்த்தைகள் இவை. காரணம், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம், அன்பு, ஆறுதலை வழங்குவோம். நம்முன் நிறைந்த இறைவனை நலமே வாழ்வோம்.
கப்ப துவண்டு போனே, துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என அழுத்த துவண்டு போனே, துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். சமப்பூகழ்ச்சி
வீழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ. வாழும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாழும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தையேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. கவலைகள் நிழலாக தொடரவே, நிம்மதியோ புதிதானது நினைவோடு பயங்களும் நெருப்பாக வருத்தவே. நிகழ்காலம் எதிரானது நீரெங்கள் நெஞ்சத்தின் நல் நம்பிக்கை, நீர்தாமே என்றென்றும் எங்கள் துணை. இயேசுவே குழந்தை இயேசுவே, இயேசுவே
குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.